ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொரிகடல வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப சத்து உள்ள உணவு. உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம பொரிகடலாம் கொடுத்தோம்னா நல்லா வெயிட் போடணும்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பொரிகடலே கொடுத்தா இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எப்படி செய்யலாம்னு வாங்க, வீடுகளை போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு கப் உடச்ச வெள்ளத்தை எடுத்திருக்கேன். உடச்ச வெள்ளம் போட்டுட்டு 1.5 கப் தண்ணி, அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வடி கட்டிக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் வடி கட்டிட்டு ரெண்டாவது அதே சட்டியில் நீங்கள் ஊற்றி கொதிக்க விடலாம். அது நல்லா அரிச்சு வரணும். நம்ம சுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சுக்குத்தூள் போட்டிருக்கேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சம் திக்கான பதத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் 2 சொட்டு அதில் ஊற்றி பார்த்தோம்னா அது அப்படி கரைஞ்சிருக்கும். 2 சொட்டு நான் ஊற்றிருக்கோம் பாருங்கள், அது அப்படியே கரைஞ்சிருது பார்த்திங்களா. அதனால் நம்ம இன்னும் மறுபடியும் அடுப்பில் வச்சு மறுபடியும் கிட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய 5 நிமிஷம் நல்லா ஸ்டவ் ஃபுல்லாக வச்சவே நீங்கள் ஃபுல்லாக வச்சு இது பண்ணலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது நேரம் ஊற்றி பார்க்கேன். அப்பவும் பாருங்கள் அதோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜும் எடுக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றுறோம் பாருங்கள் எப்படி ஆயிருக்கும் பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும், ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்ட கிண்ட இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதம் வரையும் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ஒரு கப் பொரிகள் எடுத்துருந்துருக்கேன். அதை நல்லா போட்டு இன்னைக்கு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் நம்ம எண்ணெய் தடவிட்டு அது இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு நம்ம படுத்திக்கிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு எந்த சைஸ் கட் பண்ணணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.